தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல், அதாவது கருணாநிதி இருக்கார் இல்லைங்க, கருணாநிதி அவருக்கு பார்த்தீங்கன்னா 39 கோடிங்க 39 கோடி செலவு பண்ணி மெரினாவில் பிரம்மாண்டமாக அவருக்கு வந்து நினைவு மண்டபம் கட்ட போகிறதா ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார். நாம் கேட்டோம், தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்கனவே 5 லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் கடன் இருக்குது, ஒவ்வொருத்தர் மேலேயும் 2,63,000 ரூபாய் கடன் இருக்குது, இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்து இப்போ 39 கோடி செலவு பண்ணி கருணாநிதிக்கு நினைவு மண்டபம் கட்ட வேண்டிய தேவை அவசியம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதே போல் எவன் அப்போ விட்டு பணத்தில் நீங்கள் நினைவு மண்டபம் கட்ட போகிறீங்கன்ற கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டி, அதுவும் மக்கள் பணத்தில் கட்டி பெருமை அடையணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால தான் அவர் நினைவு மண்டபம் வந்து கட்டுவதற்கு வந்து அவர் தயாராகிட்டாரு. அதே போல் நிறையா ஊப்பிகள் வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து நினைவு மண்டபம் கட்ட போகிற அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க. எங்கள் தன்மான தலைவர் தானே தலைவருக்கு 39 கோடியில் நினைவு மண்டபமா தலைவா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஊப்பி, அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர், விலக்கப்பட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த செய்தியை அறிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாருங்க. சந்தோஷத்தில் இருந்து அவர் ஒரு பதிவு ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு, அந்த பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எழுத்தால் பேச்சால் தமிழ்நாடு அரசியலில் தமிழர் உரிமை குரலாய் ஒளிர்ந்த சூரியன். அடடா, எப்படியாப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறது பாருங்க. எழுத்தால் பேச்சால் தமிழ்நாடு அரசியலில் தமிழர் உரிமை குரலாய் ஒளிர்ந்த சூரியன், தமிழின தலைவர் கலைஞர், தமிழின தலைவரா, இந்த வாய் தானே பிரபாகரன் அவர்களை தமிழின தலைவர் தமிழின தலைவர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தது. ஆனால் இந்த வாய் இப்போ அப்படியே மாறிடுச்சு பாருங்க, அப்படியே பல்ட்டி அடிச்சிருச்சு. என்னன்னா, தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தின் மாதிரி தோற்றம்னு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது 200 எத்தனை நாளைக்குப்பா கொடுப்பீங்க, கொஞ்சம் சேர்த்து ஒரு 200 போட்டு கொடுங்க, எப்படியெல்லாம் பதிவு பண்ணுறாரு பாருங்க. அவருடைய வாயில் தமிழின தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாருங்க. 200 + 200 = 400 சேர்த்து இனி ஒரு நாட்களில் நம்ம வக்கீலுக்கு கொஞ்சம் உடன்பிறப்புகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கொஞ்சம் போட்டு கொடுங்க. உண்மையான விசுவாசியாக மாறிட்டார். அதே போல் நம்ம ராஜீவ்காந்தி அறிவிச்சல் ஒன்று இருக்கார்ல, அவர் பதிவு செய்த பதிவு கீழே ஒரு சில உறவுகள் கேள்வி கேட்பாங்களே, கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் மாற்றி மாற்றி பேசக்கூடியவர்களுடைய திருட்டு முகத்தை வந்து தோலுரிக்காமலாம் இருக்க முடியாதுல்ல, நிறையா உறவுகள் தோலுரிச்சிருக்காங்க. அதாவது டாக்டர் நிகரன் என்ற ஒரு நண்பர் வந்து, கருணாநிதி ஆட்சியில் ஒட்டுமொத்த வருமானத்தில் கடன் விழுக்காடு 22% சொன்னது யார் தெரியுங்களாங்க, ராஜீவ்காந்திங்க. பாருங்களாம், 4 லட்சம் கோடி கடன் இருக்குது என்று பாருங்க பாருங்க. இதையும் இந்த பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போது இருக்கிற கடன் ஒட்டுமொத்த வருவாயில் 21% எவ்வளவு சொல்றாங்க, தமிழ்நாட்டு வருவாயில் 21% கடன். கருணாநிதி அவர்கள் ஆட்சி ஒப்படைக்கிற போது ஒட்டுமொத்த வருமானத்தில் தமிழ்நாடு 22% கருணாநிதி விட வல்லாரங்களா எடப்பாடி. இன்னொரு ஒரு நண்பர் வந்து, நிறைய பேர் கழிவு கழிவு ஊற்றிருக்காங்க, அதெல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து தமிழ் ராஜா என்ற ஒரு நபர் வந்து, நண்பர் வரலாற்றில் சாதனை புரிந்த தமிழனுக்கு இல்லாத பெருமை, சாராய சாம்ராஜ்யத்தை தொடங்கி தமிழினம் கொல்ல துணை போன கூட்டத்திற்கே இப்படி ஒரு மரியாதை என்றால் எப்படிப்பட்ட சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதே போல் அடிமை தேசமாக இந்த திராவிடர்கள் தமிழர் நிலத்தை மாற்றி இருக்கிறார்கள் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம மக்களை வந்து யோசிக்கவே விடுறது கிடையாது, ஒரு அடிமை ஒரு மனநிலையில வந்து நம்ம மக்களை வந்து வாழ வச்சிருக்காங்க. இதுதான் இந்த திராவிட கட்சிகளுடைய சாதனை. அதாவது ராஜீவ்காந்தி அவர்களே, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க, நீங்க சுய நினைவோட பேசுறீங்களா என்பது நமக்கு தெரியல. தமிழின தலைவர் கருணாநிதி அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க சுய நினைவெல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். காரணம் வந்து பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் டெல்லி போனாருங்க, ஓடி போனாரு, ஓடினேன் ஓடினேன் அப்படின்னு வசனம் எழுதினார்ல, அப்படி ஓடி போய் பதவி கொடு பதவி கொடு எம் பிள்ளைக்கு பதவி கொடு எம் பிள்ளைக்கு பதவி கொடுன்னு சொல்லிட்டு பதவி கேட்டவர் போயிட்டு தமிழின தலைவர்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவ்காந்தி சொல்றாருங்க. அதை ஏற்க முடியுமா? தமிழகத்திற்கு ஒரே தலைவர் தான், பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இனத்தின் விடுதலை களத்துல பலியிட்ட எங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தான் தமிழகத்திற்கு ஒப்பற்ற தலைவர்.
நான் சொல்லக்கூடிய இதே கருத்து தான் ராஜீவ்காந்தி என்ற நபர் 10 வருஷமா நாம்தமிழர் கட்சி மேடையில முழக்கம் விட்டாரு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ராஜீவ்காந்தி அவர்களுக்கு கொஞ்சம் மண்டை குழம்பி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா குறிப்பா கருணாநிதி அவர்களை தமிழினத்தின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்காரு. பாவம், அவரை பார்க்கும்போது நமக்கே பரிதாபமா இருக்கு. அதே போல அடுத்து வந்து நிகரன் என்ற நண்பரே இன்னொரு செய்தியும் போட்டிருக்காரு, எல்லா வளங்களையும் நீர் ஆதாரங்களையும் தமிழ்நாட்டில் இருந்து 136 ஆறுகளையும் தின்று செரித்து ஏப்ப விட்டது திமுக அதிமுக, திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகள் தான் பேசுனது, வேற யாரும் இல்ல, நம்ம ராஜீவ்காந்தி அறிவிச்செல்வன் தான் எப்படி எல்லாம் பேசிருக்காரு பாருங்க. பாருங்க, 136 ஆறு வருஷம் இந்த 136 ஆறுல மட்டும்தான் 24 மணி தண்ணி ஓடுது, அது கொஞ்ச தூரம். அப்ப 25 இத்தனை ஆறுகளையும் யாரு சந்திச்சாங்க? இப்படி எல்லாம் வாழ வேண்டிய தேவை இருக்கா? அப்படி வாழ வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. பாவம், அந்த 200க்கு என்னென்னலாம் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு பாரு, அப்படி ஆகி போச்சுங்க நம்ம வக்கீலுடைய நிலைமை. அடுத்து வந்து தமிழ் அமுதன் என்ற ஒரு நண்பர் வந்து, வந்தவன் வந்து ஆட்டையை போட்டவன் எல்லாம் நம்பி நாட்டையும் கொடுத்து சுடுகாட்டையும் கட்டி கொடுத்தியே தமிழா, அவனுக்கு உனக்கு என்னத்தை கொடுத்தானுங்க, அதான் அவங்க வந்து உங்களுக்கு என்னத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதே போல திராவிடன்னு பெயர் சுட்டி பட்டை நாமம் போட்டுட்டு போயிட்டானுங்க, உண்மை அத்தானேங்க. இப்ப நாம யாரு? தமிழர்கள். நாம தமிழர்கள் அப்படி சொல்லும் போது தமிழர்கள் கிடையாது, நீங்க திராவிடர்கள், திராவிடமும் தமிழும் ஒண்ணு அப்படின்வாங்க. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது ஸ்டாலின் திராவிட சிறுத்தன்னர், இப்ப கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்ட போறாங்க, தமிழக தலைவருக்கு நினைவு மண்டபம். அடா பாவீங்களா, இங்க என்ன புரியுதுனா தமிழனா திராவிடனா மாத்திட்டான், அப்ப இந்த தமிழுக்கு சம்மதம் இல்லாதவன தமிழனா மாத்திட்டான். இந்த வேலையை தான் திராவிடம் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த நிலத்துல வந்து செய்து வருகிறார்கள். இது தெரியாம நம்ம அப்பாவி மக்களும் கருணாநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, இப்ப உதயநிதி வாழ்க, அடுத்து இன்பநிதி வாழ்க அப்படின்ற மனநிலைக்கு வந்து நம்ம மக்கள் வந்து வந்துட்டாங்க. அடுத்து வந்து இன்னொரு நண்பர் வெள்ளை என்ற நண்பர் வந்து, தமிழ்நாட்டை தாண்டினால் கருணாநிதி யார் என்று தெரியாது, சொன்னதெல்லாம் வேற யாரும் இல்லைங்க, கூட யாரு பாருங்க இன்னொருத்தர் நம்ம கல்யாண பக்கத்துல ராஜீவ்காந்தி, சொன்னது நம்ம ராஜீவ்காந்தி தான். அது எப்படி துணிங்கிறீங்க அவருக்கு? நீங்க ஒண்ணு கவனிக்கணும், தமிழ்ன தலைவர்னு போட்டாரு எல்லாருமே, ஓ தமிழ் தலைவராண்டாங்க உலகத்துல தமிழ்நாட்டு. பகலவன் என்ற ஒரு நண்பர் வந்து, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கொள்ளையடித்த பணத்தில் எப்படி பிரசாந்த் கிஷோருக்கு 450 கோடி கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்க கொள்ளையடித்த பணத்தில் சமாதி கட்டுங்கள், அதுதான் அவருக்கு மரியாதை. கொள்ளையடித்துல பணத்துல கூட சமாதி கட்டக்கூடாது, கொள்ளையடிச்ச பணம் அதுவும் மக்களுடைய பணம் தான். நான் நேத்து கூட பதிவு பண்ணேன், ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பமும் விவசாயம் பார்க்கட்டும் இல்ல கூலி வேலை பார்க்கட்டும், வேர்வு சிந்தி கடுமையா உழைக்கட்டும், அவங்க அப்பாவுக்கு அவங்க நினைவு மண்டபம் கட்டலாம், பெரிய சமாதி கட்டலாம், அது அவங்களுடைய உரிமை, அதுல நம்ம தலையிட முடியாது. அவங்க ஊட்டு பணத்துல அவங்க கை காசை எடுத்து செலவு பண்ணட்டும், மக்களுடைய பணத்துல. இப்ப கருணாநிதி அவர்களை எனக்கு அறவே பிடிக்காது, காரணம் என்னன்னா இனத்துக்கு துரோகம் செய்தவர் கருணாநிதி. ஆனா என்னுடைய பணமும் போகுது, எங்க போகுது? கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு. அதைதான் நாங்க கூடாதுன்றோம், அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். ஐயா ஸ்டாலின் ஐயா, உங்க பணத்துல உங்க கை காசை போட்டு உங்க அப்பாவுக்கு வந்து நீங்க நினைவு மண்டபம் கட்டுங்க ஐயா, நாங்க எந்த ஒரு எதிர்ப்பையும் நாங்க வந்து தெரிவிக்கல ஐயா. அதே போல மெரினா என்பது கடற்கரை ஐயா, அதை இன்னும் நீங்க ஒரு மிகப்பெரிய சுடுகாடா மாத்துறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க ஐயா. அததான் இந்த தளத்துல நம்ம ஸ்டாலின் ஐயாக்கு கோரிக்கையா நம்ம வைக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து வந்து இன்னொரு ஒரு நண்பர், நிறைய பேர் ரொம்ப கழுவி கழுவி ஊத்திருக்காங்க, அதை படிக்கிறதுக்கு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைக்க தோணுது. நிறைய பேர் ராஜீவ்காந்தி ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க, ஒரே நிலைப்பாட்டால உங்களால இருக்க முடியாதா, சோத்துக்காக இப்படி எல்லாம் நடந்து கொள்ளணுமா, தன்மானத்தெல்லாம் விட்டாச்சா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல இன்னொரு நண்பர் தமிழிசம் என்ற ஒரு நண்பர் வந்து, செருப்பு தான் வரும் உங்க கட்சிக்கு, வேணாம் தலைவர்னு சொல்லிக்கோ,
தமிழினத்துக்கு ஒரே தலைவர் ஒப்பற்ற வீரன் பிரபாகரன் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தலைவர் வேணா கூப்பிட்டுக்கோ, உன் கட்சிக்கு அவர் தான் தலைவர், நாங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனால் தமிழினத்துக்கு தலைவர் பிரபாகரன் மட்டும்தான், தமிழினத்துக்கு தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லாத, அப்படி சொன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ராஜீவ்காந்தி அவரை நினைக்கும் போது நமக்கே ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி அவருடைய நிலைமை மாறும், அதாவது ஒரு 200 ரூபாய்க்காக இப்படியெல்லாம் அவர் பேசுவார்ன்றது நாமெல்லாம் நினைச்சு கூட நம்ம பார்க்கல. ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசும்போது அவர் முழக்கம் இடும்போது என்னடா கருணாநிதி அவர்கள் இப்படி பிரிச்சு மேயாரு, மிகப்பெரிய ஒரு சிந்தனவாதியாக இருப்பாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இப்போதான் தெரியுது, திராவிடத்துக்கு ஆக சிறப்பாக முட்டு கொடுக்கறதுல நம்ம ராஜீவ்காந்தியை அடித்து கொள்ளவே முடியாது. அதாவது அதிமுகவுக்கு ஒரு அடிமை கிடைச்சிட்டாங்க, யாருன்னா நம்ம கல்யாண. அதே போல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டு, திமுக என்ன தப்பு பண்ணாலும் அதற்கு முற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளை வந்து தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க, அதுதான் ராஜீவ்காந்தி. இதை பார்க்கக்கூடிய பொதுவான மக்கள் இவர்கள் செய்யக்கூடிய அரசியலை நீங்க நன்றி நீங்க கவனிங்க. நாம் தமிழர் கட்சி மேடையில 10 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதி அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி பேசிய இந்த ராஜீவ்காந்தி இன்னைக்கு தமிழகத்துக்கு தலைவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேசுறது, இது ஒரு கேவலமான பேச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள பயணிக்கிறாங்க. உண்மையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர் உண்மையா இருக்க போறது கிடையாது, இருக்க மாட்டாருங்க. இன்னும் 2-3 வருஷம் இப்படி முட்டு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அங்க இருந்தோம் கிளம்பு கிளம்புன்னு சொன்னா அடுத்து வேற எங்கனா போயிட்டு சொல்ல முடியாது, அதிமுக போயிட்டு அங்க அதுக்கப்புறம் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா இவங்க எல்லாம் பச்சோந்திகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாறக்கூடியவர்கள். இப்படிதான் இவர்கள் வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க. இதை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழியொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.